காலை வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தனியாக சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பதாகவும் கூட்டணியில் விரிசல் இல்லை என்றும் உறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. தமிழ்நாட்டில் கோயில்களை பக்தர்கள் நிர்வகிக்க வேண்டும், நியூஸ் 18 குழும நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். மேற்குவங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை சந்தித்து பேசிய இளநிலை மருத்துவர்கள், கொல்கத்தா காவல் ஆணையர், துணை ஆணையர் உள்ளிட்டோரை பணியிட மாற்றம் செய்ய முதலமைச்சர் ஒப்புதல். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து இன்று விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய காலை 11 மணிக்கு எம்எல்ஏக்கள் கூட்டம். சென்னையில் இன்று திமுகவின் பவள விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா கொண்டாட்டம், AI தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு. கட்டண உயர்வை கண்டித்து சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர், பரனூர் சுங்கச்சாவடியில் கண்ணாடி உடைக்கப்பட்டதுடன் காவல்துறை வாகனம் மீது தாக்குதல். பாடகர் மனோவின் மகன்கள் தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோ வெளியானது. தலைமறைவாக உள்ள மகன்கள் திரும்ப வேண்டும் என மனோவின் மனைவி வேண்டுகோள். என் ரெண்டு பசங்க எங்க இருக்காங்க அனைத்து உண்மையே தெரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில இருக்காங்க. அவங்க என் கண்ணு முன்னாடி வரலன்னா என்னால் தாங்க முடியாது. எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம், இன்றும் 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 6 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை, கணக்கில் வராத 11,93,000 ரூபாய் பறிமுதல். மானாமதுரை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் பொருத்தப்பட்டிருந்த கிளிப்புகள் கழன்று கிடந்ததால் பரபரப்பு, தகவல் அளித்தவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று விடுவிக்காததை கண்டித்து ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டம். உத்தரகண்டில் நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்ட சிதம்பரத்தைச் சேர்ந்த பக்தர்கள், சொந்த செலவில் 10 பேர் விமானம் மூலமும் அரசு செலவில் 20 பேர் ரயில் மூலமும் சென்னை வர ஏற்பாடு. தாம்பரம் ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய்க்கு கேன்டீன் உரிமையாளர் உரிமை கோரிய விவகாரம், சிபிசிஐடி விசாரணையில் அவரது பணம் இல்லை என்பது உறுதியானது. நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தில் தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட ரயிலுக்கு நமோ பாரத் அதிவிரைவு ரயில் என பெயர் மாற்றம். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 4,000 ரூபாய், குடும்ப பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தபோது தண்டவாளத்தில் விழுந்த எம்எல்ஏ, கட்சியினர் பத்திரமாக மீட்டனர். மிலாது நபியை இன்று கொண்டாடும் இஸ்லாமியர்கள், பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை. மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுக மற்றும் விஜயை அழைத்ததில் தொடங்கி ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என கூறியது வரை விசிக தலைவர் திருமாவளவன் தான் கடந்த வார அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக இருந்தார்.
கூட்டணி சலசலப்புக்கு மத்தியில் முதலமைச்சரை திருமாவளவன் சந்தித்து பேசிய நிலையில் திருப்பம் தருமா இந்த சந்திப்பு, அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்கிறார். அதிமுக கூட வரலாம், அவருக்கும் மது ஒழிப்பு உடன்பாடு இருக்கும் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை. அக்டோபர் 2 பிசிகா மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இதில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று கடந்த வாரம் செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமா கூற அதனால் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். அவருக்கும் மது ஒழிப்பு உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அவரும் வரலாம். இதனால் திமுக விசிக கூட்டணிக்கு இடையே விரிசல் ஏற்பட்டு விட்டதாகவும், திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேறி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் மற்ற கட்சியினர் கருத்து சொல்ல தொடங்கினர். இந்த சர்ச்சையே ஓயாத நிலையில் அடுத்த சில நாட்களில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் பேசிய வீடியோ எக்ஸ்தளத்தில் பதிவிடப்பட்டு நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பதிவிடப்பட்டதால் சர்ச்சை அதிகமானது. தேர்தல் அரசியலில் அடி எடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஒரு பக்கம் அதிமுகவை அழைத்து கொண்டு இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார் என்ற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்தார் விசிக தலைவர் திருமாவளவன். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முதலமைச்சரும் திருமாவும் 10 தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது திமுக தன்னுடைய கால் நூற்றாண்டு காலத்தை கடந்தபோது ஆட்சியில் இருந்தது என்றும், அரை நூற்றாண்டு காலத்தை நிறைவு செய்த போதும் ஆட்சியில் இருந்தது என்றும் முதலமைச்சர் கூறியதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது பவள விழாவை கொண்டாடும் நேரத்திலும் ஆட்சியில் இருக்கிறது என திருமாவளவனிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதாக தெரிகிறது. மேலும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் பொழுதும் ஆட்சியில் இருக்க வேண்டும் எனவும், அதற்கு திருமாவளவன் போன்ற ஆளுமைகள் தோளோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியதாகவும், அதை திருமாவளவன் நிகழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமா, மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்ததாகவும், திமுக சார்பில் TVKS இளங்கோவனும் RS பாரதியும் மாநாட்டில் பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் கூறியதாகவும் தெரிவித்தார். முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார். திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் 2 நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும், செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் நியூஸ் 18 பிரத்யேக பேட்டி அளித்த அவர், காலம் கணியும் போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற நிலைப்பாடு குறித்து பேசுவோம் என சூசகமாக தெரிவித்தார் திருமா. இது எங்கள் கருத்தியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எந்த வழுவலும் நழுவலும் கொண்டிருக்கவில்லை. காலம் கணியும் போது இதை இன்னும் உரத்து பேசுவோம். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிக திமுக கூட்டணியில் தொடருமா அல்லது அதிமுக பக்கம் செல்லுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அரசியல் சதுரங்கத்தில் என்ன நடக்கப் போகிறது, காய்கள் எந்த பக்கம் நகரப் போகின்றன என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் செல்வகுமார்.